தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்தில் இதுவரை 97,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்றும் தடுப்பூசி குறித்த தயக்கம் தற்பொழுது மக்களிடையே நீங்கியுள்ளது என்றும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாளை மறுநாள் முதல் பிற துறையைச் சேர்ந்த முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என்றும் கூறினார். சிறிய தனியார் மருத்துவமனைகளுக்கு தடுப்பூசிகளை அனுப்பும் பணிகளும் தொடங்கியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பணி நிரந்தரம் கோரி போராடி வரும் செவிலியர்களின் கோரிக்கை குறித்து மாநில அரசு பரிசீலிக்கும் என்றும் அவர் கூறினார். நாளை தமிழகம் முழுவதும் சுமார் 45,000 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு சாதனையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய விருதுகளை வழங்கி கௌரவித்து வருவதாக பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். பத்மஸ்ரீ விருது பெறும் சென்னை திருவான்மியூரை சேர்ந்த பாம்பே ஜெயஸ்ரீ ராம்நாத்தை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் இதை அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் சாதனையாளர் விருது பெறுவது பெருமை அளிப்பதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து வேளச்சேரியை சேர்ந்த பத்மஸ்ரீ விருதாளர் அனிதாவையும் சந்தித்து வானதி சீனிவாசன் வாழ்த்து தெரிவித்தார். பிஜேபி மகளிர் அணி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ சார்பில் 13வது ஏரோ இந்தியா விமான கண்காட்சி வரும் 3ஆம் தேதி தொடங்குகிறது. பெங்களூருவின் எலஹங்கா விமானப்படை தளத்தில் வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் டிஆர்டிஓவின் புதிய வடிவமைப்பு திட்டங்கள், மேம்பாட்டு உற்பத்தி குறித்த ஆவணங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட உள்ளார். பல்வேறு தொழில்நுட்பங்களுடன் கூடிய எண்ணற்ற விமான வடிவமைப்புகள், போர் விமானங்கள் உள்ளிட்டவை கண்காட்சியில் இடம்பெற உள்ளன. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ளூர் மற்றும் புறநகர் ரயில்களில் நாளை மறுநாள் முதல் நெரிசல் இல்லாத நேரங்களில் பொதுமக்களை அனுமதிக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தற்பொழுது புறநகர் ரயில்களில் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுவோர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். நெரிசல் இல்லாத சமயங்களில் பொதுமக்களை அனுமதிப்பதற்கான முடிவு முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. ஆந்திரா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் தொடக்கப் பள்ளிகளை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் திறக்க அம்மாநில அரசுகள் முடிவு செய்துள்ளன. கொரோனா பாதிப்பால் கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் வசதிக்காக அந்த வகுப்புகள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களையும் பள்ளிக்கு வரவழைக்க தொடக்கப் பள்ளிகளை திறப்பது என ஆந்திரா மற்றும் பஞ்சாப் மாநில அரசுகள் முடிவு செய்து அறிவித்துள்ளன. ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா மாவட்டம் த்ரால் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினருடன் ராணுவத்தினரும் இணைந்து தீவிரவாதிகளுடன் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டனர். அப்பொழுது புல்வாமா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக காவல்துறை தலைவர் விஜயகுமார் தெரிவித்தார். அவர்கள் இஸ்புல் முஜாஹிதீன் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் அருகே நேற்று சக்தி குறைந்த வெடிகுண்டு வெடித்ததில் நடைபாதை அருகே கார்கள் நிறுத்தப்பட்டிருந்த பகுதியில் வெடிகுண்டு வெடித்ததாகவும் சில கார்கள் சேதமடைந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதையடுத்து அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் அரசு கட்டடங்களுக்கு பாதுகாப்பை தீவிரப்படுத்துமாறு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அறிவுறுத்தலை வழங்கினர். ராஜபாதையில் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற படையினர் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்றதை அடுத்து பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. பன்னாட்டு மருந்து நிறுவனமான அஸ்ட்ராசெனிகா நிறுவனம் தயாரித்துள்ள கொரோனா தடுப்பூசிக்கு ஐரோப்பிய ஆணையம் நிபந்தனையுடன் கூடிய சந்தைப்படுத்தலுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இத்தகவலை ஐரோப்பிய ஆணையம் வெளியிட்ட அறிக்கை தெரிவித்துள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசியை போட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு, திறன் மற்றும் தடுப்பூசியின் தரம் குறித்து வெளியான பரிந்துரையின் அடிப்படையில் இந்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக ஐரோப்பிய ஆணையத்தின் மருந்து தர அமைப்பு தெரிவித்துள்ளது.